அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் மாமிஸ் மேஜிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாலியில் அஸ்வின் செஞ்ச டிஃபன் கேரியர் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் எல்லா ரெசிபியும் ஷார்ட்டாகவே கவர் பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொதல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி லஸ்ஸி இருக்குது. அடுத்து வினிகர் வித் ஆனியன், பன்னீர் டிக்கா. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே புலாவும் இருக்குது. புலாவோடே இங்கே பார்த்திங்கன்னா பூந்தி வித் கர்டு இருக்குது. அப்புறம் நம்ம மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா கும்பு மட்டர் மலாய் இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா ஸ்வீட்டில் காஜர் ஹல்வா. முதல்ல நம்ம ஸ்ட்ராபெரி லஸ்ஸி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை பீஸ் பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லா ஸ்ட்ராபெரியும் கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். இப்போ தேன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு அதில் தயிர் சேர்த்துக்கிறேன். அதோடைய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ 5-6 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்ட்ராபெரி லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இதை இப்படியேவே சர்வ் பண்ணிக்கலாம், இல்லைனா 1 ஹவர் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இனி அடுத்த டிஷ்ஷு நம்ம கேரட் ஹல்வா பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் நான் ஒரு 15-20 முந்திரியை உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்து நம்ம அதே பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே நீங்கள் குக் பண்ணுங்கள், இல்லைனா கீழே அடி பிடிக்கிற வாய்ப்பு இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா தண்ணி வத்துற வரை நம்ம இதை கிண்டி விட்டுக்கணும். இப்போ இதில் நான் ஒரு 3 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பால் நல்லா வத்துற வரை நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம எந்த இனிப்பு சேர்க்கும் போதும் நம்ம அதில் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்தோம்னா அது நம்மளுக்கு டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம கேரட் ஹல்வா வெந்துருச்சு. இனி இதில் கடைசியாக நம்ம வறுத்த முந்திரியை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கோவா சேர்த்துக்கிறேன். இது வந்து இனிப்பு இல்லாத கோவா தான். அப்படி நீங்கள் இனிப்புள்ள கோவா சேர்த்திங்கன்னா சர்க்கரை அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இனி கடைசியாக இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம இதை கிண்டி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்த ரெசிபி நம்ம கும்பு மட்டர் மலாய் செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 முந்திரி 1 டீஸ்பூன் கசகசா தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் 2 ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோடையே 3 பச்சை மிளகாய் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவியில் சேர்க்குறதுக்காண்டி 2 ஏலக்காயும் 3 கிராம்பையும் சேர்த்து நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம இடித்து வச்சுருந்த 7 கிராம்பை சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்குற நேரத்தில் நம்ம ஊற வச்சுருந்த முந்திரியையும் கசகசாவையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு பச்சை மட்டர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ் மட்டர் தான். அப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ் மட்டர் கிடைக்கலன்னா நீங்கள் ஃப்ரோசன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். இதை நம்ம எப்படி நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் தண்ணி விட்டு நல்லா வத்துனதுக்கப்புறம் இதில் நம்ம 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு
நமக்கு உப்பு தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இனி கடைசியாக இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பாருங்கள் நம்ம கும்பு மட்டர் மலாய் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம புலாவ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்து 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதோடைய 1 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ 1 மூடி போட்டு 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், பாருங்கள் நம்ம புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்து நம்ம பன்னீர் டிக்கா செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த கடல மாவு, 1 லெமன் ஜூஸ் புளிஞ்சு சேர்த்துக்கிறேன், உப்பு தேவையான அளவு சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கியூப் சைஸில் கட் பண்ண கொடமிளகாய், வெங்காயம் கியூப் சைஸில் பன்னீர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம ஸ்கியூவரில் 1 கொடை மிளகாய், அதுக்கடுத்து வந்து 1 வெங்காயம், அப்புறம் 1 பன்னீர் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இனி 1 பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் டிக்காவ அதில் வச்சு எடுத்துடலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக விடணும். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. இனி இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது.